ஏபிஜே அருள். வணக்கம். உண்மையில் இப்பட கதாநாயகர் தன்னை ஒரு சோதனைக்கு உட்படுத்தி கொண்டு உள்ளார் என்பேன். தேவையும் கூட. உயர்ந்த இடத்தில் இப்பொழுது இருக்கும் பொழுது இதுபோன்ற சிந்தனைகள் தேவையற்றது என கருதுமிடத்தில் நல்ல ஒரு விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்ல ஒத்துக்கொண்டு படம் செய்து கொடுத்தது மிகவும் பாராட்டுக்கு உரியது. சாதி ஆசாரம் அவரிடம் இல்லை என்ற உண்மை வெளிப்பட்டு உள்ளது. எஸ், அவர் மாமன்னன் மகன், சமூக நீதி பரீட்சையில் பாஸாகிவிட்டார். அன்பர்களே, நீங்கள் கேட்கக்கூடும், இதற்கும் வள்ளலாருக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் கேட்பீர்கள், கேட்க வேண்டும். அன்பர்களே, இந்து வேதத்தில் மற்றும் சமய மதங்களில் இரு பெரு விஷயங்கள் உள்ளன. ஒன்று சாதி வருண ஆசாரம், மற்றொன்று வேத சமய மத ஆசாரம். இதை நிலைநாட்டுவதற்கு இரு இதிகாசங்களாகிய இராமாயணம் மகாபாரதம் அவர்களால் உருவாக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் சாதி பொய், கடவுள் பெயரில் உயிர் பலி கூடாது, ஆசாரங்கள் வேண்டாம் என்ற நெறிகளை வெளிப்படுத்தும் இத்தகைய திரைப்படங்களை நாம் வரவேற்பதில் என்ன தவறு உள்ளது? எவையவை படத்தில் காட்டப்பட்டுள்ளன? சாதிப்பற்றால் ஏற்படுகின்ற பழக்க வழக்கங்கள், சமய கடவுளருக்கு கொடுக்கப்படும் பலிகள், உயிர்களிடத்தில் தயவு காட்டும் கதாநாயகன், சாதி கட்டுப்பாட்டு மீறி வரும் காதல், சாதி பாராது நேர்மை அரசியல் தலைவரை ஊரார் அனைவரும் விரும்புதல், சாதியற்ற சமுதாயம் காண துடிக்கும் ஊர் இளைஞர்கள் என போன்ற முக்கிய விஷயங்கள் உள்ளன. இதுவே நல்ல தருணம். ஆம், வள்ளுவர் மற்றும் வள்ளலாரின் நெறிகள் பரவ வேண்டிய காலகட்டாயம் இக்காலம். அன்பர்களே, நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியவை இரண்டு உள்ளது. ஒன்று சாதி கட்டுப்பாட்டு ஆசாரம், மற்றொன்று சமய கட்டுப்பாட்டு ஆசாரம். இவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது எதற்காக சொல்கிறேன் என்றால், இவையை விட்டு ஒழிக்க வேண்டும் என்பதற்காக. மேற்படி சொன்ன அந்த சாதி கட்டுப்பாட்டு ஆசாரம், சமய கட்டுப்பாட்டு ஆசாரம், இவை பற்றிய புரிதலுக்கு நமக்கு தேவையானவை இரண்டு உள்ளது. ஒன்று எல்லா உயிரிடமும் தயவும், ஆண்டவரிடத்தில் அன்பும். அன்பர்களே, மேற்படி சாதனமாகிய தயவில் மற்றும் அன்பில் இதில் எது குறைந்தாலும் நம் புரிதலில் குறைவு ஏற்படும் என்பதை சத்தியமாக அறிதல் வேண்டும். எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த நாட்டு விவிஐபிகளை, அதாவது பெரும் மதிப்பிற்குரிய அரசியல் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், உயர் பதவிகள் வகிக்கும் பெரியோர்கள், ஆன்மீக சான்றோர்களே, அது என்ன ஐயா, திருவள்ளுவரை தூக்கி பிடிக்கும் நீங்கள் புலால் மறுத்தல் கொல்லாமை குறித்த விழிப்புணர்வு உங்களிடம் இல்லையே? சிலரிடம். வள்ளுவர் இந்த இரு அதிகாரத்தை தான் முதன்மை அறம் என்கிறார். எல்லா உயிரிடத்தும் தயவை ஏற்படுத்தி கொண்டு வருபவர்களே, திருக்குறளுக்கு உரை விளக்கம் எழுத முடியும் என்பதை சத்தியமாக இங்கு உணர வேண்டும். சரி, நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும். எந்த ஒரு மனிதனும் யாருக்கும் தாழ்ந்தவன் இல்லை. ஆனால் கருணை என்ற அறிவும், இயற்கை திறம் அல்லது கடவுளின் உண்மை நிலை காணும் முயற்சி, இவை உயர் அறிவே என இன்றே புரிந்து கொண்டு அதற்கான ஒரு விளம்புகையை சான்றோர்கள் சமூகத்திற்கு வழங்க வேண்டும். இதை நீங்கள் அனைவரும் ஒத்துக்கொள்ள வேண்டும். காரணம், எல்லோரிடமும் இயற்கையின் அமைப்பாக கருணை சமமாகவே உள்ளது. ஆனால் அதே நேரத்தில் எவரையும் சாதியால் பாராது எல்லா உயிரிடமும் அன்பு செய்தல் இக்குணம் உள்ளவர் உயர்ந்தோரே என்பது சத்தியம். இதை நீங்கள் சமுதாயத்திற்கு தெரிவிக்க வேண்டியது கடமை இல்லையா?
எல்லா மனிதரும் ஏன் எல்லா உயிர்களும் ஒன்றே என்ற உண்மை மறைக்கப்பட்டுள்ளது சாதியால், சமயங்களால். எதற்காக இந்த சாதி வேதமுறை? வேறு ஒன்றுமில்லை, அதிகாரம் செலுத்தும் இடத்திற்கும் அதனால் சாதிக்கும் சௌரியமான வாழ்க்கைக்கும் தவிர வேறு ஒன்றுமில்லை. எல்லா உயிரிடத்தும் ஆன்மநேயத்தை வலியுறுத்தும் நாம் இக்குணம் கொண்டோரை வெறுப்பதும் கூடாது. எல்லோரும் சகோதரர்களே. என்ன, அவர்களிடத்தில் திரைகள் அவர்களிடம் உண்மை தெரியவிடாது அழுத்தமாக உள்ளது எனலாம். அன்பர்களே, தொழில் முறையால் ஏற்பட்ட சாதிகள், அதன் பின்பு சாதியால் உறுதிப்படுத்தப்பட்ட தொழில் என மாறியதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்து, சாதியை போல்தான் சமய கட்டுப்பாட்டு ஆசாரங்களும் சாதியை கொண்டு சக மனிதனை தள்ளி வைக்கிறான். அதேபோல் வேத சமய ஆசாரத்தால் சக மனிதனிடமிருந்து விலகி செல்கிறான். இதைத்தான் வள்ளலார் கண்டுபிடிக்கிறார். இயற்கையின் திறம், அதாவது அண்ட பிண்ட உண்மை அறிவதற்கும் அல்லது கடவுளின் உண்மை நிலை காண்பதற்கும் தேவை கருணை என்ற அறிவு மட்டுமே. இக்கருணை மனிதர் அனைவரிடமும் இயற்கையாகவே உள்ளது, ஆனால் அது விருத்தியாக வேண்டும். கருணை அனைவரிடம் இயற்கையாகவே உள்ளது, ஆனால் ஒவ்வொரு மனிதனும் அக்கருணையை விருத்தியாக்கிக் கொள்ள வேண்டும். கருணையை நம்மிடம் விருத்தியாகாமல் தடையாக உள்ளவை இரண்டு என்ற உண்மையை வள்ளலார் கண்டுபிடிக்கிறார்கள். அதுதான் பொது நோக்கத்தை வருவித்து நம்மிடம் உண்மையை அறிவதற்கான அறிவை தடுப்பதற்கு இந்த சாதி சமய கட்டுப்பாட்டாசார்கள் என தெளிவாகவே சொல்கிறார்கள். அரசியல் தலைவர்களே, சமூக பெரியோர்களே, உயர் அதிகாரிகளே, வள்ளுவரின் புலால் மறுத்தல் கொல்லாமை முதன்மை அறமே என வெளிப்படுத்துங்கள். உணவுக்காக மற்ற உயிர்களை கொள்வது கூடாது. எல்லா உயிரிடத்தும் தயவு செய்தல் வேண்டும். இது குறித்த விழிப்புணர்வை அரசு மக்களிடையே பரப்ப வேண்டும். 2048 வருடங்களுக்கு மேல் ஆகுகிறது. இன்னும் வள்ளுவரின் புலால் மறுத்தல் கொல்லாமை நாம் கருத்தில் ஏற்றவில்லையே. தமிழ் வழி சித்தர்கள் பலரும் வள்ளலாரும் தோன்றி பல நூறு வருடங்கள் ஆகுகிறது. இன்னும் கடவுள் பற்றிய உண்மை தெரியாது. கற்பனையாக கடவுளை பல வடிவத்திலும் மேலும் பயனில்லாத சடங்குகளில் நம்மை வருத்தி கொண்டும் உழைத்த பணத்தை சடங்குகளுக்காக செலவழிப்பதும் இன்னும் ஏனோ. அன்பர்களே, நமது இந்திய அரசமைப்பு சட்ட சரத்து 51AG அண்ணல் அம்பேத்கார் அவர்கள் பதிவிட்டது, உயிர் இனங்களிடம் பரிவு காட்டிடல் வேண்டும். இது நமது நாட்டின் குடிமகனின் ஒவ்வொருவரின் கடமை என சொல்லப்படுகிறது. குடிமகன்களுக்கு கடமை இவை என போதிக்கும் அரசு முதலில் புதுவனத்தில் நடைபெறும் அரசு விழா கூட்டங்களில் அசைவ உணவை கைவிட்டுவிட்டு மக்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டாமா? எல்லவரும் நல்ல நம்மவர்களே. சாதிகள் இல்லா சமுதாயம் காண்போம். ஆசாரங்கள் இல்லா கடவுள் வழிபாடு காண்போம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வழிவிடுவோம். அண்ட பிண்ட விசாரம் செய்வோம். ஆண்டவரின் உண்மை நிலை காண்போம். இயற்கை பதியாகிய ஆண்டவரின் அருளால் வள்ளலார் பெற்ற பேரின்பப் பெருவாழ்வாம். மரணமில்லா பெருவாழ்வை பெற்று மகிழ்வோம். விசாரமே வழிபாடு, நன்முயற்சியே சத்திய ஞான ஆசாரம். அன்புடன் APJ அருள். வணக்கம்.